இந்த டியூட்டோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஃபார் சிஎம்ஜி 352 மார்க்கெட்டிங் அண்ட் சோசியல் மீடியா வெப் அனாலிட்டிக்ஸ். இதுல யூனிட் ஒன்ல பாத்தீங்கன்னா நான் ஃபோர் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டிங் பட்ஜெட் அண்ட் மார்க்கெட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர், தென் ஜியாகிரபிக்கல் மேப்பிங், டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன், தென் மார்க்கெட் பேஸ்கெட் அனாலிசிஸ். இந்த நாலு க்வெஸ்சனுமே இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். கண்டிப்பா நாலு க்வெஸ்சனுமே படிச்சிருங்க. இதுல இருந்து நம்ம எப்படியும் ஒரு பி க்வெஸ்சன் அட்டன் பண்ணிடலாம். யூனிட் டூல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் சோசியல் மீடியா, அண்டர்ஸ்டாண்டிங் சயின்ஸ் ஆஃப் சோசியல் மீடியா, தென் கோல்ஸ் ஃபார் யூசிங் சோசியல் மீடியா, த விர்ச்சுவல் இம்பாக்ட் ஆஃப் சோசியல் மீடியா. இந்த நாலு கான்செப்டுமே பாத்தீங்கன்னா அந்த நேம்லயே பார்த்தாலே தெரியும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். எவல்யூஷன், ஹிஸ்டரி, கோல்ஸ், இம்பாக்ட்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எப்பவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தியரி சப்ஜெக்ட்ல. ஸோ செகண்ட் யூனிட்லையும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபோர் கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்தே நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் த்ரீல பாத்தீங்கன்னா டாபிக்ஸே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ நான் இங்க த்ரீ டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். சோசியல் மீடியா பாலிசிஸ், இந்த கொஸ்டின் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல ஒரு சப் டாபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் த பேசிஸ் ஆஃப் டிராக்கிங் சோசியல் மீடியா, தென் எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் போஸ்ட் பை எமர்ஜிங் சோசியல் மீடியா டெக்னாலஜிஸ். இந்த கொஸ்டினை நம்ம பார்ட் சியில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால யூனிட் த்ரீல கொடுத்துருக்குற இந்த மூணு டாப்பிக்கையும் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இதுலேருந்தே நம்ம ஒன் ஆர் டூ பிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி அமையலாம். ஸோ யூனிட் த்ரீல த்ரீ கொஸ்டினுமே கண்டிப்பாக படிச்சிருங்க. தென் யூனிட் ஃபோர், யூனிட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இதில் கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ சக்ஸஸ்ஃபுல் வெப் அனாலிட்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிங்க. இந்த கொஸ்டின் நம்ம பார்ட் சியில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் வெப் டேட்டா அனாலிசிஸ், பிஸ்னஸ் அனாலிசிஸ், ஓவர் வியூ ஆஃப் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், தென் ப்ரொப்போசல்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஸோ இதில் அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபோர் கொஸ்டினையாவது நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருங்க. இந்த ஃபோர்லேருந்தே நீங்கள் எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இல்லை அஞ்சு கொஸ்டினும் படிக்க முடியும் அப்படின்னா அஞ்சு கொஸ்டினுமே கண்டிப்பாக படிங்க. ஏன்னா இதில் எல்லாமே இம்பார்ட்டண்டான கான்செப்டாக தான் இருக்கு. ஸோ இதுலேருந்து எப்படியும் நம்ம ஒன் ஆர் டூ பிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி அமையலாம். தென் யூனிட் ஃபைவ், ஸோ யூனிட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், தென் வெப் டிராஃபிக் அனாலிசிஸ், இந்த ரெண்டு கொஸ்டினும் கண்டிப்பாக படிங்க. இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனை நம்ம பார்ட் சியில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ஆன்லைன் செக்யூரிட்டி, ஆன்லைன் எத்திக்ஸ், தென் த டேட்டா விஷுவலைசேஷன். டேட்டா விஷுவலைசேஷன் கூட இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் தான். ஸோ நான் அந்த யூனிட்ல ஃபோர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஃபோரையும் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்லையும் நான் ஒரு ஃபோர் ஃபோர் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துருக்குற இந்த ஃபோர் கொஸ்டினையும் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குற இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம்.